சேதெல்லாம் வந்து உள்ள கயிறு இருக்குதுன்னு உள்ள காட்டுறோமா. இது வந்து வெளியில வச்சுதான் படைக்க அப்பாண்ட துவசம் செய்யறதுக்காண்டி இந்த உண்டியலுக்கு வந்து காசு சேர்த்த அந்த ஒரு வீடியோ நடந்து போகிறா. என்ன சோடா? பெப்சி சோடா. என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? தேங்காய் திருவிழா போல இருக்கு. ஒரு சௌரமா நினைச்சு யாரும் ஒருத்தர் இப்படி முன்னாண்டு வந்து ஒரு உதவியும் செய்யலை. ஒருத்தரும் ஒன்றும் செய்யலை. வந்து ஏனாண்டும் ஒருத்தரும் ஒன்றும் கேட்கவே இல்லை. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே மதியக்காக்குமே மிகப்பெரிய நன்றியக்கா. இவங்களுக்கு இந்த ஒரு சப்போர்ட் வந்து நீங்கள் செய்திருக்கீங்க. அது ஹாய் காயோசனவருக்கும் வணக்கம். நான் காய்ந்தான் என்று தினம் எங்கே வந்து நிற்கிறோம்டா? கீரிமலை கீரிமலை மாவகம் ஓகே. ஏன் வந்திருக்க மட்டும் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னும் அதாவது கொஞ்ச நாளின்றி இல்லை ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்குள்ளே வரும் போல இருக்குது ஒரு வீடியோ நடந்திருப்போம். அதாவது அப்பாண்ட துவசம் செய்கிறதுக்காண்டி இந்த உண்டியலுக்கு வந்து காசு சேர்த்த அந்த ஒரு வீடியோ நடந்திருப்போம். அதாவது 27ஆம் தேதி அப்பாண்ட ஆண்டு துவசம் பண்ணால் அது வந்து செய்யணும்ன்றது தம்பி வந்து ஆசைப்பட்டேன். அதாவது 10 வயசு படியும் வந்து ஆசைப்பட்டிருந்தான். உண்மைக்குமே என்ன சொல்லி பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி தான் வந்து ஆண்டு துவசம். அவர் இறந்தது. ஆனால் வந்து 31ஆம் தேதி தான் வந்து ஐயர் வந்து செய்ய சொல்லி இருக்கிறாருன்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் அதுக்கமைய வந்து ஓகே நாங்கள் 31ஆம் தேதி இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி. எல்லாருக்குமே இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொல்லி விடுங்க. எல்லாருக்கும் பிடிக்க தீபாவளி வாழ்த்துக்க. ஓகே வேற அந்த பொடியன் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே அப்பாண்ட ஆண்டு தோசம் செய்யணுமண்ணான்னு சொல்லியிருந்தார். நான் உண்டியலுக்கையும் வந்து காசு சேர்த்தனான்னு சொல்லியிருந்தேன். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வீடியோ போகிற போது வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வெல் ஒன்று கொடுத்திங்கனா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெறும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் தம்பி என்ன வச்சு இன்ட்ரோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தம்பி வந்து சொல்லியிருந்தான் அண்ணா நான் உண்டியல் வந்து உடைச்சிட்டேன் அண்ணான்னு சொல்லியிருந்தான். எப்போ உடைச்சு நீடா? இன்றைக்குதான். இன்றைக்கு எத்தனை மணிக்கு உடைச்சு? இன்றைக்கு 8 மணிக்கு. அவ்வளோ பாவம் காசு கடுவாப்போம். காசுலாம் எனக்கு ரெடியெல்லாம் எடுத்து வச்சுருந்தான் சார். காசு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெண்டு வாப்போம் நிறைய சேர்த்துருக்கா அவ்வளோ என்ன? 310 ரூபா. பிறகு என்ன எங்கே அவ்வளோ காசு முனக்கு? யார் யார்கிட்ட வேண்ற நீ? அம்மாட்டே அம்மாட்டே மண்ணாட்டே அண்ணாட்டே தான் வாங்குறேன். வாங்கி நீ ஒன்றும் வேண்டியில அப்பாவுக்கு அந்த தோசை செய்யணுமான்ட்டு வண்டி வச்சுக்கிற அப்படி தானே? பட்டாவுலே பார்த்தீங்களா உண்மையிலே என்னென்னு சொல்கிறது இப்படியான பிள்ளைகளும் வந்து இதுக்கு நம்மன்று சொல்கிறது ஒரு அறிவு தான். உண்மையிலே என்னென்னு சொல்கிறது சில சில பிள்ளைகள் வந்து அந்த இதுவெல்லாம் கணக்கெடுக்க மாட்டேன். நம்ம அப்போ இருந்தாலுமே கொஞ்சம் கவலையாக இருக்கும். அதே சமயம் வந்து இப்படியெல்லாம் அந்த காசுகள் சேர்த்து ஒரு ஒன்று செய்யணும் ஆண்டு தோசை செய்யணும் ஆண்டு செய்யணும்னு யோசிக்க மாட்டாங்க. ஓகே அப்படி இருக்கேக்கா. ஓகே நீ சில்லற காசு எவ்வளோ வச்சுக்கிற? சில்லற காசு 10 ரூபா. 10 ரூபாடாக்கு சரி நாங்கள் இவ்வளோ காசையும் கொண்டு தான் இப்போ போவோம் என்ன போவோமே. சரி இதை நீ வச்சிரு. சரியோ நாங்கள் வந்து எல்லா மற்ற அலுவல் நீ சொன்ன மாதிரி உங்களோட அப்பா ஆண்டு தோசம் இன்றைக்கு நாங்கள் ஃபுல்லாகலாம் செய்து எல்லா பக்கத்து வீட்டுக்காரருக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து ஃபுல்லாண்டுக்கு ஆசையை நிறைவேற்றி விடுவோம். சரியோ சரியா? இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே அந்த லண்டனில் இருக்கிற அக்காவுக்கு தான் மிகப்பெரிய நன்றியக்கா. யோசிச்சு பாருங்க உண்மைக்குமே ஒரு 310 ரூபா வச்சுக்கொண்டு
இந்த காலத்தில் ஆண்டு தோசம் வந்து செய்யலாம், அது சும்மா சமையலுக்கே காணாது நாள், அந்த ஒரு நாள் சாப்பாட்டுக்கே காணாது. அப்படின்னு அக்கா வந்து சொல்லியிருந்தா, தம்பி அவங்களோட ஆசையை பெஸ்ட்டுக்கு வந்து இதை செய்வோம், பிறகு அந்த டாய்லெட் வந்து அவங்களுக்கு இல்லை, அது பிறகு பார்ப்போம், பிறகு பார்ப்போம்னு சொல்லியிருந்தா ஓகே பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கீரிமலைக்கு தான் வந்து அவங்க தம்பியை வந்து கூட்டிகிட்டு போகிறோம். அதாவது இப்போ என்ன சொல்கிறோம், சாமான வந்து வாங்கணும். இப்போ நான் முதலே வந்து சொல்லியிருந்தேன்னா, அரிசியாக்கா நீங்கள் போடுங்க, ஏன்னா லேட்டாக இருந்தேன், அரிசி நீங்கள் போடுங்க, மற்ற சாமான எல்லாம் நாங்கள் வாங்கி அதை ஒரு வீடியோ எடுத்து விடுவோம்னு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைக்கு தான் தம்பி வந்து கூட்டிகிட்டு போவோம், என்ன போவேன் தம்பி. அக்கா அம்மாக்களும் வந்து எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க, நாங்கள் பார்ப்போம் சமைக்கணும். படம் வந்து அவங்க வெளியில் வந்து வச்சுக்கிறாங்க, இதான் வந்து அவங்கள்ட்ட ஆண்டு தானே. அப்போ அக்கா வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள், தீபாவளி வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டுக்கு. என்ன வைக்க போறீர்கள் நீ, நாளை என்ன செய்யுது, என்ன செய்ய போறீர்கள், காசு வைக்க போறீங்களோ, சரி வைங்க. சரி பார்த்தோம், சரி ஓகே அக்கா. நாங்கள் இப்போ நாங்கள் சாமான் எல்லாம் வேண்டி போட்டு நாங்கள் வருவோம், என்ன போடணும் தான் வேற. உங்க அப்பா என்ன பிடிக்கும், வேற என்ன வைக்க போறீங்க, பகோடா ரைட், வேண்டாக தான் கேட்குறதா, பகோடா ரைட். வேற என்ன பிடிக்கும், மிக்சர், வேற என்ன, சோடா, சோடா என்ன, சோடா என்ன, சோடா பெப்சி, பெப்சி சோடா கேட் வந்து என்ன, எத்தனை ரெண்டுண்ணா, வேறு என்ன வேணா பிற, கச்சா, கச்சானோ, கச்சானும் சாப்பிடுவாரு, சரி வேறு என்ன, முலாந்தான், முலாந்தான், மாப்பட்டி, மாப்பட்டி, வேறு என்ன, முலாந்தான். அக்கா உள்ளி எவ்வளோ அக்கா வாங்குறது, கேட்கல வேணுமா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓ சரி, அப்புறம் வேற என்ன, புளி எவ்வளோக்கா, மரக்கறி வேணும் தானேக்கா, பார்த்து உருளைக்கிழங்கும் வெங்காயமோ, பயத்தங்காயா, பயத்தங்காய் எவ்வளவு, ஒரு கிலோவா, வேற என்னக்கா, வேற சரியா, ஓகே சரியா, ஓகே. அப்போ எல்லாம் உலா சாமானும் ஒரே கடையில் வாங்குறாட, எங்கே வாங்கலாம் இஞ்சல கிரிம, பெரிய கடையோ, சரியா தம்பி உனக்கு தெரிஞ்சா என்னண்ணா, நீ வரவே என்னண்ணா, சரி ஓகே. எல்லாம் வணிகாச்சு, நீங்களாக்கா ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகினா நீங்கள் ஃபோன் அடிங்க இருக்கா, சரியா, சரி ஓகே. நாங்கள் தொடர்ச்சியாக வந்து கடையடிக்கு போய் பார்ப்போம், ஓகே. எங்கே ஓர, எங்கே ஓர, நாங்கள் வந்து பைக்கில் வந்து ஏற்றல, ஏன்னா இப்போ காற்று கொஞ்சம் தம்பி ஆகிற பில்லை ஃபஸ்ட்டு போடுங்க, பில்லை போடுங்க.
அந்த பாக்கெட் காக்க ஓகே, நாங்கள் சாமான் வந்து சொல்லிட்டோம். அவர் வந்து சாமான் போகிற தம்பிச்சோம். என்னையா வேணும் மேடம்? அஸ்பளம் மேடம். என்ன மேடம்? மைலோ மைலோ தம்பி கொண்டு வரல. மைலோ ஓடி போய் போடா மேடம். என்ன வேண்டாம் கற்பூரம் ஊதுபத்தி. ஓகே, அந்த படி நாங்கள் கொண்டு வரோம். சைக்கிள் இல்லை, வீட்டை கொண்டே கொண்டு வந்து போயிட்டேன். கொண்டு போயிரு உங்களை விட்டேன். இல்லை பக்கத்தில் பக்கத்துல கேரியா போ, கேரியா போ, பார்த்து போ. சாம்பிராணி குஞ்சன் கொடுக்க கூடாது. சரி போங்க. போகும்போ. ஓகே அம்மா, என்ன மாதிரி சமையல் நடக்குதோ? என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள்? தேங்காய் திருவிழா போல இருக்கு. ஆ, பருப்பும் இருக்கு அடுப்பில். ஆ, இனி என்னடா செய்கிற? நீ என்ன செய்கிற? எத்தனை மணி தலைஞ்ச இல்லை மேடம்? மூன்று அம்மாக்கள் நிற்கிறீங்களா? எப்படி ஒரு காமத்துக்குள்ள சமையல் முடியும்னு சொல்லணும். என்னம்மா அஞ்சு மணி பூ இல்லாம ஓகே. இப்போ படைக்கணுமே. சமையல் அப்படிலாம் வந்து முடிஞ்சுது. அப்போ படையல் வந்து நடக்குது. இல்லை இல்லை, கடையில் கொண்டா எடுத்துக்கலாம். இல்லை வாசம் பெறுத என்ன மிக்சர் பிடிக்குமா பாக்கு? ஓ சார், பவுடா எல்லாம் பிடிக்க மாட்டேன். தம்பி தான் சொன்னாங்க கடைசி தம்பி.
குளிரா குடிச்சுனா இருக்கான் இந்த குளிரா குடிச்சுனா இருக்கான் தம்பி அங்கல் பக்கமா ஐயா படைச்சு விட்டு பாயாசம் காஜியா கொஞ்சம் சேதெல்லாம் வந்து உள்ளு கயிறு இருக்குது நாங்கள் உள்ள காட்டுறோம் இது வந்து வெளியில வச்சுதான் படைக்க பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா பாதை மாதிரி நாங்கள் செய்து விட்டுக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நின்று செய்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே அவங்கள்ட்ட ஆசையை வந்து இதுதான் எப்பயோ டெண்டுகளமைக்கு முன்னமே வந்து கேட்டிருந்தாங்க வந்து தாங்களும் செய்யணும் வந்து அப்போ நாங்களும் அதுக்கமையை வந்து ஓகே தீபாவளின்னு பார்க்காம வந்து இப்போ மட்டும் நேரம் வைத்து ஒரு மணி கிட்ட வருவோம் இன்னுமே வந்து நாங்கள் உள்ளே வந்து போகவே இல்லை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சந்தோஷத்துக்காண்டி வந்து நாங்களுமே நின்று கலந்து கொண்டு செய்கிறோம் அப்பாண்ட ஆண்டு தோசம் தீபாவளி கொண்டாட்டம் இங்கே தான் எங்களுக்கு இங்கே வந்து தீபாவளி கொண்டாட்டம் வேணுமே இனிமேல் பழைய சரிமா சாப்பிடுங்க பார்ப்போம் நாங்கள் இதை சாப்பிடுங்க சாப்பிடு சாப்பாடு பாப்போமே சாப்பாட்டு எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கிறாங்க நார்மலா வந்து இப்ப படைக்கிறதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கணும் இந்த வைத்தங்க சரி ஓகே தேவாரம் படிக்கிறாள் வேணும் தம்பி பாடுவாங்க பாடுங்க எல்லாத்திலும் கொஞ்சம் கடையில மிக்சர் பவுடர் எல்லாம் பாயாசம் கொஞ்சம் பிடிக்கா சைட்ல பாயாசம் கொஞ்சம் பிடுங்க சைட்ல தண்ணியை கொஞ்சம் ஐயா சாப்பிடணும் தான் சாப்பிடணும் தான் தண்ணி தெளிக்கிறது பெட்டமா பெரிய அண்டை சத்தமா ஓகே கான் சாப்பிட்டுத உங்கள விரதம் நல்லபடியா முடிஞ்சிட்டுத நீங்க போ தம்பியார் கொடுங்க சாப்பாடு தம்பி அந்த பாசல் எடுத்து வா நீ அப்படி தம்பி கொஞ்சம் அரைக்க இறக்கி வா அரைக்க இறக்கி வா சரி காரங்க காணும் சந்த தம்பா பொடியல் பாயை விரிச்சிட்டு இருக்காங்களே சாப்பிட்றாங்க
அங்கடே கவலைப்படக்கூடாது இல்லையா கவலைப்படாங்க ஜோசிகா எல்லாமே வந்து நல்லபடி நடக்குமே ஜோசிகா போறாங்க ஊர்ல இருந்து வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்ட வேற சரியான ஒரு கவலையாதானே இருக்குமே கவலைப்படாங்க எல்லாம் நல்லமே நடக்குமேனா மூணு ஆம்பளை பிள்ளை இருந்துக்காங்க ஜோசிகா போற வந்து பாப்பாங்களா தம்பி நீ சாப்பிடு அக்காவுக்கு சந்தோஷம் அப்படி இல்லை நீ செஞ்சது எப்படி அக்கா சாப்பிடுங்க படையல் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படி கையில சாப்பிடுங்க அம்மா சாப்பிடுங்க கவலைப்படாதீங்க சாப்பிடுங்க எல்லாம் நல்லதுக்கு சாப்பிடுங்க அம்மா கழிவு சாப்பிடுங்க 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 வந்துட்டாங்கள தம்பி எப்படி சந்தோஷமாடா நீ கேட்ட மாதிரி என்ன நடந்தது ஆ என்ன செய்தாச்சுனா என்ன நல்லா இருக்கும் சாப்பாடு பாயசம் பாயசம் தம்பி எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு உண்மையா நல்லா இருக்கும் இல்லை அந்த பாதி சாப்பிடும் மழை வேற போகுது நான் கொஞ்சம் மப்பா இருக்கு உங்க தம்பியாக இருங்க தம்பி வாங்க தம்பி பாப்போம் சரி ஓகே பாத்தீங்கன்னா நாங்களும் வந்து எல்லா அலுவலும் முடிச்சாச்சு பாத்தீங்கன்னா மலைக்கு நாங்கள் பாயசம் கொடுக்கணும் குடிங்க குடிங்க மழை வந்துட்டு அப்போ வந்துட்டு எல்லா படியில் வந்து உள்ளே போயிட்டான் வந்து எல்லாம் எல்லாமே வந்து நல்ல மாதிரிக்கு முடிஞ்சது சத்தியமாக நாங்கள் வெயிட் பண்ணினா ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ள வெயிட் பண்ணியிருப்போம் ஃபுல்லாக வந்து எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சுது ஓகே இப்போ கடைசியில் வந்து யார் யார் தந்தது யார் தந்தது அடுத்து அவங்களுமே கொஞ்சம் நன்றி சொல்லத்தான் வேணும் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல மாதிரி முடிஞ்சோன்னா நாங்கள் கதைப்போம் அவங்க சரி ஓகே பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நல்ல மாதிரி முடிஞ்சுது அவங்க ஆசைப்பட்ட மாதிரி தீபாவளி நாத்தும் அவங்க அந்த கிரியை வந்துட்டு ஒரு ஆண்டு கிரியை வந்து ஓகே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உதவி செஞ்ச வந்து மதியக்கா அவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து 676 அவங்க 20,000 காசு வந்து தந்துருந்தாங்க தம்பி அவங்களுக்கு இதை வந்து ஆசைப்பட்டவங்க அதுக்கிட்ட மாதிரி செய்து கொடுங்க உண்டு ஸோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த லண்டனில் இருக்கிற மதியக்காக்கு நன்றி சொல்ல கொடி கொடியாக பார்க்கு நன்றி மேலே நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு சௌரமாக நினைச்சு யாருன்னாலும் உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு ஒருத்தரும் இப்படி முன்னண்டு வந்து ஒரு உதவியும் செய்யலை ஒருத்தரும் ஒன்றும் செய்யலை வந்து ஏனாண்டும் ஒருத்தரும் ஒன்றும் கேட்கவே இல்லை கேட்கவும் இல்லை வரவும் இல்லை நான் கவலைப்பட்டு கொண்டே இருந்தேனா நீங்கள் நினைச்சிருங்களா நாங்கள் வருவோம் ஓ இணைக்கல நாங்கள் இப்படி திடீரெண்டு தானே கூட்டி அந்த நன்றி ஓகே எல்லாம் சந்தோஷமா அவங்களை எல்லாம் அப்பா இதெல்லாம் செய்தது ஓகே திருப்தியா எல்லாம் நூறு விதம் சந்தோஷம் தானே அம்மாவுக்கும் சந்தோஷம் இல்லை ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே மதியக்காக்குமே மிகப்பெரிய நன்றியக்கா
இவங்களை இந்த ஒரு சப்போர்ட் வந்து நீங்கள் செய்திருக்கீங்க. அதே சமயம் வந்து அவங்களுமே அந்த டாய்லெட் திட்டத்துக்கும் வந்து தங்கள் ஒரு ஏற்பாடு வந்து செய்கிறோம்னு சொல்லியிருந்தா. மேலதிகமாக வந்து பார்ப்போம், இப்போ கை கூடுதோ தெரியலை. நல்ல மாதிரி கை கூடினா அதை நாங்கள் அந்த திட்டத்தையும் வந்து நாங்கள் செயற்படுத்துவோம், ஒன்று யோசிக்காங்கோ. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கல்லுகள் வந்து இந்த கிடங்கு வந்து கிண்ட கிண்ட கொஞ்சம் கல்லுகள் கூட வரன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கே முருகா நாங்கள் வடிவாக ஆராய்ஞ்சு தீர்மானிக்கணும் என்ற நாங்கள் புத்தூர்லேயே வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து நாங்கள் அங்கே ஒரு குடும்பத்துக்கு சரியான முறைக்கு அதுவுமே கொஞ்சம் இறுக்கமாக போயிட்டுது என்னென்னு சொல்கிறது நல்லா கல்லூரிலாம் பிறத்துறாங்கிட்டது. அப்போ இங்கே வடிவாக எல்லாம் கேட்டு ஜேசிபி அதுவில் கொண்டு தான் அதை பார்த்து செய்யணும். ஸோ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றி மதியக்கா மறுபடியுமா இப்படி ஒரு உதவி வந்து செய்ததுக்கு. வேறு என்னம்மா நாங்களும் போயிட்டு வரலாம். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி ஒரு 5 மணித்திட்டே நாங்கள் நின்றுப்போம் போல, 4-5 மணித்திட்டே நின்றுப்போம். அவ்வளோத்துக்கு வந்து இங்கே வந்து எங்களுக்கே தீபாவளி கொண்டாட்டம். ஓகே சந்தோஷமாடா தம்பி, ஓகே நாங்களும் போயிட்டு வரலாம். என்னக்கா சரி ஓகே பாய் ஆடிடுங்கக்கா. ம்